ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितम् सहस्रशाखां योद्राक्षीति द्रविडीं ब्रह्मसंहिताम् यद्गो सहस्रमपहन्ति तमांसि पुंसाम् नारायणो वसति यत्र सचङ्कचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषणभास्कराय अल्लुं पगलुं अनुभविप्पार् तंगळुक्कु சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன்மறைக்கு தனவாளன் உத்தந்தாதிதான் மண்ணு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன் அருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய் மொழி நூத்தந்தாதியான் தேனை உருவாதிருந்து நெஞ்சே உத்து சியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரானவர் நம்மாழ்வார் பிரபன்னஜன கூட்டஸ்தம் பிரபத்தியே ஸ்ரீ பராங்குசம் என்று நம்முடைய முன்னோர்கள் தெரிவித்துள்ளபடி இங்கு ஆச்சரியமான அந்த நம்மாழ்வாருடைய சதுர்வேத சாரம் எப்படி வேதவியாசரானவர் நான்கு முகங்களினாலே நான்கு வேதங்களையும் பகுத்து தெரிவித்தபடி பிரம்மாவு எப்படி தெரிவித்தபடியோ அதே போலவே ஆழ்வாரும் நான்கு முகங்களோடு நான்கு விதமான வேத சாரத்தை நமக்கு அருளி உள்ளார். அது நான்கு முகங்கள், ஆழ்வாருடைய நான்கு முகங்கள் என்றால் தானான தன்மையிலே பேசுவது, பெண் தன்மை அடைந்து பேசுவது, தோழி நிலையை அடைந்து பேசுவது, திருத்தாயார் பாசுரமாக பேசுவது, இப்படி நான்கு நிலை. இப்படிப்பட்ட நான்கு நிலைகளிலே நான்கு திவ்ய பிரபந்தங்கள் சதுர்வேத சாரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலிலே ருக்வேத சாரமாக திருவிருத்தத்தையும், யஜுர்வேத சாரமாக திருவாசிரியத்தையும், அதர்வ வேத சாரமாக பெரிய திருவந்தாதியையும், சாமவேத சாரமாக திருவாய்மொழியையும் ஆழ்வார் அருளி செய்துள்ளதாக நம்முடைய முன்னோர்களுடைய பெரிய ஒரு ஆச்சரியமான நிர்வாகம். அப்படிப்பட்ட அந்த சாமவேத சாரமான திருவாய்மொழிக்கு பலவிதமான வியாக்கியானங்களை அருளும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தவர் சுவாமி எம்பெருமானார். அந்த எம்பெருமானாராலே ஏற்படுத்தப்பட்ட மடங்களுக்குள்ளே ஒன்றானது எதுகுரு எதிராஜ ஜீயர் மடம் திருநாராயணபுரம். அந்த தலத்துக்குண்டான பெருமையும் அந்த தலத்துக்குண்டான எல்லா விதமான வைபவங்களையும் செவ்வனே நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மடங்கள் இந்த எதிர எதிராஜ ஜீயர் மடம். இம்மடத்தினுடைய பெருமை நம்முடைய குரு பரம்பரையிலேயே காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையோடு கூடின இம்மடத்திலே தற்சமயம் எழுந்தருள் இருக்கும்படியான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி எதுகுரு எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய பரந்த விசாலமான
மனத்தினுடைய சௌகரியத்தினாலே எல்லோரும் எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தொடரிலே ஒன்றுதான் பக்தாமிரதம். அந்த பக்தாமிரத தொடரிலே திருவாய்மொழி நூற்றந்தாவினுடைய வைபவங்களை எல்லாம் பற்பல அறிஞர்களை கொண்டு விண்ணப்பிக்கும்படியான நியமனத்தை சுவாமி ஏற்படுத்தி தந்துள்ளார். அவ்வரிசையிலே இன்றைய தினம் அடியேனுக்கு 84வது பாசுரத்தை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை சுவாமி நியமித்துள்ளார். இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கும்படியான அடியேன் கேட்கும்படியானவர்களுக்கும் இதை ஏற்படுத்தி தந்தவர்களுக்கும் கைங்கரிய பலர்களுக்கும் முதலிலே கிருதஜ்ஞதானுசந்தானத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லி சத்தப்பெறலான்னு நினைக்கிறேன். இத்தவிட ஒன்றும் விசேஷம், இன்றைய தினம் துவாரகாபுரியிலே சுவாமி எம்பெருமானாருடைய திருமேனி பிரதிஷ்டையும் நடக்கும்படியான நாள் இன்றைய நாள். ஆகையினாலே ஆக இரண்டு விதமான சிறப்பு, துவாரகாபுரியிலே எம்பெருமானார் பிரதிஷ்டை, பக்தாமிரத வரிசையிலே 84வது பாட்டினுடைய சிறப்புகளை சொல்லும்படியான நாள். இப்படிப்பட்ட இந்நாளிலே நாம் எம்பெருமானார் துணை கொண்டு இந்த திவ்ய வைபவத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். முதலிலே 9ஆம் பத்தினுடைய முதல் பதிகம் 8ஆம் பத்து கடைசியில பரஸ்ருதி சொன்னார், ஆச்சரியமாக கொண்டபெண்டிர் மக்களே என்று முடிச்சார். எல்லாரும் நன்றாக வாழ வேணும், நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்று வாழ்த்தினார். இந்த வாழ்த்து முடிஞ்ச உடனே 9ஆம் பத்து ஆரம்பிக்க சேவை என்ன பாட்டு, கண்டதோடு பற்றதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை கொண்ட பெண்டிர் மக்களுத்தால் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பற்றதல்லால் காதல் மத்தி யாதும் இல்லை என்று சொன்னார். எதுவுமே கிடையாது, அல்ல விட்டுடு 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 மொத்தத்தையும் விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு. அப்படி எப்படி காக்காசுரனை அவனுடைய சபித்ராச்ச பரித்யக்தா, சபித்ராச்ச சக்காரத்தினாலே மாதாவும்னு வியாக்கியானிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். தந்தை தள்ளுவது என்பது இயல்பு, ஆனால் தாய் தள்ள மாட்டான், எப்படியா இழுத்து இழுத்து வச்சுப்பான். அதனால்தான் அப்படி பெத்த மனம் பித்து பிள்ள மனம் கல் அப்படின்னு பழமொழிகள் தெரிவிக்கிறது. ஆனாலும் அந்த தாயை தள்ளிவிட்டான். அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்றாரு, காதல் மற்ற யாதும் இல்லை, எனக்கு எதுவும் யாரோடையும் சம்பந்தமே கிடையாது. வாழ்த்தினார் முதல் பாசுரத்துல இங்க யாருமே சம்பந்தமே கிடையாது. என்ன காரணம்னா இவர்களெல்லாம் பகவத் சம்பந்தத்துக்கு விரோதிகளாக இருக்கிற காரணத்தினாலே இவர்களை பரிபூர்ணமாக தியஜிக்கிறேன் தியஜிக்கிறேன் என்று தெரிவித்தார். இதுதான் முதல் தசகத்தினுடைய ஒரு ஆச்சரியமான விஷயம். எம்பெருமானுடைய சம்பந்தத்தை அறுக்கும்படியான பந்துக்கள் நமக்கு தேவையல்லர், எம்பெருமானோடு கூடி கழிக்கும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பந்துக்கள் தான் நமக்கு பந்துக்கள், அவர்கள் தான் ஆத்ம பந்துக்கள் தேக பந்துக்கள் எல்லாம் என்கிற விஷயத்தை முதல் தசகத்தினாலே சொல்லி இரண்டாவது தசகத்தினாலே ஆழ்வார் நின் தாமரை கண்களால் நோக்காய் தெண்டிரை புரல் சூழ் தன்புல திருப்புளிங்குடி கிடந்தானே என்ன ஆச்சரியமாக நின் தாமரை கண்களால் நோக்காய் 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 ஆச்சரியமான ஐதீக்கியத்தை சொல்றார். ஒரு அரியல் சுவாமி வயசானவர், அவர்
நின்று கைங்கரியம் பண்ண முடியாதபடிக்கு இருக்கச்சே அவருடைய குமாரர் கைங்கரியம் பண்றார் பண்ணச்சே எம்பெருமான் எதிர்க்க நின்று நோக்காய் 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 நோக்காய்ன்றார் நோக்காய் நோக்காய் ஒன்று திரும்பி திரும்பியே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து உடனே பெரிய சுவாமி அரையன் சுவாமி கீழே வீற்றிருந்த பெரிய சுவாமி அவர் என்ன சொன்னார் என்னையா இது உன்னை அரையர் குலத்தில பிறப்பித்து அரையர் குலத்துல பிறந்துள்ளான் ஆனா அந்த அரையர் குலத்துக்கு தகுந்த பாசுரத்திலே தெரிந்து கொண்டிருக்கவனு பாசுரங்களிலும் வல்லவனாக்கி வல்லவனாக்கி அழுத்து வல்லவனாக்கிய பிற்பாடு அதற்கு பிறகு அதற்கு பிறகான விஷயம் என்ன சரி பாசுரங்கள்ல வல்லவனா இருக்கணும் நல்ல குரல் இருக்கணுமோ இல்லையோ அந்த குரல் வளத்தையும் தந்து குரல் எப்பொழுதும் குறையாமல் இருப்பதற்கு மிடற்குக்கு எண்ணையும் தந்து இவ்வளவு நோக்கி இருப்பினும் இன்னும் நோக்காய் 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 என்கின்றீரே மேலே போம் அப்படின்னாலும் அப்படி உன்னுடைய தாமரை கண்களாலே என்னை நோக்கி எனக்கு தேவையானவற்றையெல்லாம் நீ அருள் செய்ய வேணும் அருள் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கும்படியான அந்த திவ்யமான வைபவத்தை உடையதுதான் இந்த இரண்டாவது பதிகம் பண்டநாளாலே நின் திருவருளும் பங்காயத்தால் திருவருளும் கொண்டு என்கிற அந்த ஆச்சரியமான பதிகம் அப்படிப்பட்ட அந்த பதிகத்தினாலே என்ன தெரிவிக்கிற பாருங்க அனன்யது கதிகளாக இருக்கும்படியான மற்றொருத்தர் யாரும் எங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை நீதான் என்னை காப்பாற்றக்கூடியவன் ஆகையினாலே அடியோங்களை பார்த்து ஒரு வார்த்தை அருளி செய்து குளிர நோக்கி அருள வேணும் உன்னுடைய நோக்குதல் எங்களுக்கு தேவை எண்ணி எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கை பிரார்த்திக்கும்படியான ஒரு திவ்யமான பாசுரம்தான் இந்த திவ்ய பாசுரம் அப்படி திவ்ய வைபவத்தோடு கூடியிருக்கும்படியான இரண்டாவது பதிகத்தை எம்பெருமானுடைய நோக்குதலை பிரார்த்தித்தார் முதல் பாசுரத்தினாலே உன் திருவடிகள் என் தலையிலே வைத்தருள வேணும் என்று இரண்டாவது பாசுரத்தினாலே பிரார்த்திக்கிறார் அப்புறம் இப்படியே ஒவ்வொரு பாசுரத்தையும் உன்னுடைய திருவுடம்பு அசைந்து என் தேவரி பிராட்டியோடு கூட எழுந்தருள வேணும்னு மூணாவது பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் நாலாவது பாசுரத்திலே நீ திவ்ய தேசங்களிலே வந்து சந்நிகிதனாக இருக்கின்றாய் ஆகையினால் என்னை அனுக்கிரகித்து என்னுடைய அபயட்சிதம் செய்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறார் இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் பிரார்த்தித்து மூன்றாவது பதிகத்திற்கு போனார் அந்த மூணாவது பதிகத்திலே ஓராயிரமாய் உலகளிக்கும் பேராயிரம் கொண்டதோரு பீடுடையன் காராயின காணனன் வேலியினன் நாராயணன் நங்கள் பிரானவனே என்ன ஆழ்வார் பார்த்து எம்பெருமான் சொல்றார் ஒரு வார்த்தை அப்பா நீர் யார் நீர் போய் என்ன நோக்கணும் திருவடிகளை தலைமையில வைக்கணும் நீ உடம்ப அசைக்கணும் இதெல்லாம் பிரார்த்திக்கணுமா நம்மோடு உமக்கு இருக்கும்படியான குடல் துடுக்கு சம்பந்தத்தினால உனக்கு எல்லாம் கிடைக்குமே அப்படி இருக்கச்சே நீர் எனக்கு பிரார்த்திக்கணும்னு இந்த வார்த்தை எம்பெருமான் தெரிவித்தான் செவிச்ச உடனே ஓஹோ அத மனசுல வச்சுட்டு சந்தோஷப்படுறார் எப்படி சொல்றாரு பாரு கூவுதல் வருதல் செய்யாய் என்று கீழே பிரார்த்திக்க கடவற்றை யார் பிரார்த்திக்கிறார் யார் நான் பிரார்த்திக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய சம்பந்தம் உன்னை விட்டு பிரிய முடியாத நிலை ஆகையினாலே இப்படி சந்தோஷத்தோடு அந்த இனிமையோடு இந்த தசகத்தை ஆச்சரியமாக சொல்லி முடிக்கிறார்
இதற்கு பிறகுதான் நாலாவது தசகம். இந்த நாலாவது தசகத்தில் ரொம்ப அருமையான மையாறு கருங்கண்ணி, அதுதான் இந்த ஆச்சரியமான தசகம். இந்த தசகத்தில் கீழ் தசகத்தில் பாருங்க, அவனுடைய சௌலபியத்தையும் சொல்றார், அவனுக்கு உண்டான சுயப்பதித்துவத்தையும் சொல்றார், எல்லாத்தையும் சொல்றார். அப்படி இருக்கச்சே எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்கலையேன்னு துக்கம். அந்த துக்க பரம்பரையோடு சேர்த்து இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார். இந்த தசகத்துக்கு அருமையான அவதாரிக்கையை சுவாமி நம்பிள்ளை தெரிவிக்க, வள்ளல் வடக்கு திருவிதிப்பிள்ளை பட்டோலை கொண்டிருக்கும்படியான ஈட்டிலே அருமையாக தெரிவிக்கிறார், ஈஸ்வரனுக்கு நிரங்குச சுவாதந்திரியம் உடையவன் என்று பெயர். அந்த நிரங்குச சுவாதந்திரியம் என்பது அவனுக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், அவனுடைய தானான தன், அது ஏறிட்டதென்ன, தானான தன். சரி, அவனுக்கு பல பல குணங்கள் இருக்கின்ற பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன், கல்யாண குணங்களோடு கூடினவன் என்ன தெரிவிக்கிறாளே, அப்படிப்பட்ட சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், சுவாமித்வம் முதலான பல பல குணங்கள் அவனுக்கு ஏற்பட்டதற்கு காரணம், வெளிப்பட்டதற்கு காரணம் பிராட்டி. அவளுடைய சம்பந்தத்தினாலே தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம். அவயாவன வாத்சல்ய சுவாமித்வ சௌசீல்ய சௌலபிய சொல்றவழிய பிளலோகாச்சாரியர் மூக்ஷப்படியிலே. அதெல்லாம் ஆண்டாளே எம்பெரும் ஆட்டி, எம்பெருமானை ஆட்டுமவள், ஆட்டுமவள். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருக்கேன், அடியனுடைய காலக்ஷேபாச்சாரியரான திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணவாச்சார சுவாமி, எம்பெருமான் ஒரு மருந்து சீசா, அந்த மருந்து சீசாவிலே சாரங்கள் எல்லாம் கீழே இருக்க, ஜலம் மேலே இருக்க, அதை நன்றாக குலுக்கினால்தான் அசாரமும் சாரமும் கலந்து நமக்கு நல்ல உபயோகத்திற்கு தேவையான மருந்தாக கிடைக்கும். வெறும் மேல இருக்கிற ஜலத்தை குடிச்சா என்ன கிடைக்கும், ஒண்ணும் கிடைக்காது. ஆக அதுபோல எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் கீழிருக்க, அந்த சீசாவை ஆட்டி சாராசாரங்களை கலக்குவது போல எம்பெருமானை ஆற்றா. என்னன்னா எம்பெருமான் ஆற்றுன்னு பிடிச்சாடுறது இல்லை, எம்பெருமானை கல்யாண குணங்களை வெளிப்படுத்து, உன்னிட இருக்கிற குணங்களை இவர்களிடத்திலே உபயோகிக்காமல் போனால் நீ எங்கே இதை வியாபாரம் செய்ய போகின்றாய் என்று நமக்காக மடிபிடித்து கேட்டு நம் எல்லோரையும் ரட்சிக்கும்படியான பெருமை உடையவள் பிராட்டியினாலே. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாதந்திரியம் அன்றைக்கே ஒழிகிறதா, மற்றவைகள் எல்லாம் என்னால் அவ்வாறு இருக்காது. நிரூபிக்க புகுந்தால் சுவாதந்திரியத்தை போல பிராட்டியினுடைய சேர்த்தியினாம் நமக்கு நிச்சயமாய் இருக்கையாலே இவைகள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்கும். அவனுடைய சுவாதந்திரத்தினால அதில் அதனால நமக்கு தள்ளி போனாலும் பிராட்டியினுடைய சேர்த்தியினாலே குணவைபவங்களை பெற்று நாம் வாழ்ச்சி பெறலாம். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தை பற்றியும் சுயப்பதித்துவம், அதுதான் சுயப்பதித்துவம் என்று கொண்டாடப்படுகிறது. அதுவும் இல்லாமல் சீல குணம், சௌசீல்ய குணம், அறப்பெரியவனான அவன் அறச்சிறியவனான நம்மோடு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் கலந்து பரிமாறும்படியான தன்மையை பற்றியும் மிக அழகாக கீழ்த்திருவாய்மொழியிலே நன்றாக அனுபவித்தார் ஆழ்வார். அதை பார்த்த உடனே சௌசீல்ய குணமான குணத்தோடு கூடியவன், சுயப்பதித்துவம் இருக்கு, அப்படி இருக்குச்சு, நாம் என்ன என்னத்துக்கு யோஜனை பண்ணணும்னு உடனடியாக எம்பெருமானோடு சேர வேணும், அவனை பெற வேண்டும். அதற்கு காரணம் அவனிடத்திலே இருக்கும்படியான எண்ணிறந்த கல்யாண குணங்கள். அதுவும் இல்லாமல்
நம்மை பெருவிக்க கூடிய பிராட்டியும் பக்கத்தில் இருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே நாம் இழக்கலாமா, இப்பவே பெற வேணும் என்கிற ஆசை மிகுந்தது, ஆசை மிகுந்தது. அப்பதே பெறணும்னு நினைச்ச உடனே பெற முடியல, பெறணும்னு நினைச்சால் முடியல, ஆழ்வார் நினைச்ச உடனே முடியல. உடனே என்ன பண்ற, விடாய்க்கிறார், துக்கப்படுறார், துக்கப்படுறார். என்னையா எந்தியா, குணத்தினாலே அதிகனாக இருக்கக்கூடியவன் பெருவிக்கக்கூடிய பிராட்டியும் அருகிலே இருக்கும்படியான சமயத்திலே அவனை பெறாவிட்டால் நம்மால் ஆறி இருக்க முடியுமா, பொறுத்திருக்க முடியுமா? ஆகையினாலே இவர் என்ன பண்றார், இந்த கரணங்கள் எல்லாம் விடாய்த்து தாமும் விடாய் துக்கப்பட்டு முடியாதேயில் கரணங்கள் என்கிற அந்த தசகத்தினுடைய வாசனையினாலே துக்கப்படுறார். அப்படி இருக்கக்கூடிய இதுதான் இந்த திருவாய்மொழி தான். எல்லா திருவாய்மொழியோடும் கூடி இருப்பது ஒன்றாயிற்று. இந்த திருவாய்மொழி இருக்கு பாருங்கோ, முடியானே என்னென்ன பாருங்கோ, செஞ்சொற்கவிகால் உயிர்காத்தாட்சியின் வீற்றிருந்தேழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீராத்தல் மிக்காலும் அம்மானை என்னைக்கும் என்னை உய்ய கொண்டு போகியா, முடியானேயில் கரணங்கள் இத்தர நாலு தசைய தசகத்திலேயும் பதிகத்திலேயும் செல்லுகிற ஓடுகிற அந்த பாவவிருத்தி உடைத்தாயிருப்பது இந்த தசகத்திலே. இப்படி இவர் ஆழ்வார் இந்திரியங்களுக்கு தனித்தனியாக துக்கப்பட்டு தாமும் துக்கப்பட்டு, இந்திரியங்களுக்கு தனித்தனியாக துக்கப்படுறார், தாமும் துக்கப்படுறார். இது ஒரு காரணம் சொல்றார். அப்பா, கஜேந்திர ஆழ்வான காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு காலம் பொறுத்திருந்தாய், கஜகா ஆகர்ஷதே தீரே கிராககா ஆகர்ஷதே ஜலே திவ்யம் வருஷ சகசிராணி, திவ்யம் வருஷ சக ஆயிரக்காலம், ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு, திவ்யம் வருஷ சகசிராணி என்ன கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே ஓடி வரல. என்ன காரணம், என்ன காரணம்னா யானை வந்து தனக்கு பலம், பூமியிலே தனக்கு பலம் என்று இழுக்கிறது, முதலை தனக்கு தண்ணீரிலே பலம்னு இழுக்கிறது. யானை பாருமா, மொத்தம் மூழ்கி போன ஸ்தித்தில தான் நாராயணாவோ மணிமண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர நீக்காய்னு அப்பதான் கூப்பிட்டான். தவிர அதுக்கு முன்னாடிலாம் சொப்பிரவருத்தியாக தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற நிலைமையிலே இருந்தார், அதனால வரவே இல்லை, எவருமான் முகம் காட்டல, மொத்தம் ஓஞ்சி போன பிற்பாடுதான் ஓன்னு கூப்பிட்டான், ஓன்னு கூப்பிட்டான். அப்பா, உன்னை சரணாகதி பண்றது என்னுடைய உடம்புக்காக அல்ல, நாகங்களேபரத்ரார்த்தி திராணார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான்யேவ பாதயோஹோ அர்ப்பித்தும் தவா, எங்க சுவாமி இத பாதயோஹோ அர்ப்பித்தும் ஹரே என்று தெரிவிப்பார். ஹரேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் அவர் எப்பொழுதுமே. ஆகையினாலே உம்முடைய திருப்படியிலே நான் கண்டிப்பாக இந்த புஷ்பம் வாடுவதற்கு முன்பாக சேர்ப்பிக்கணும் வா, அதற்காக ஓடி வந்தா எம்பெருமா. அப்ப கூப்பிட்ட உடனே அந்த துக்க பரம்பரையினாலே அப்பவே வந்தானா, அது மாதிரி வரல. அந்த மாதிரி நீ கஜேந்திரனுக்கு காலம் காலமா காலம் காலமா காக்க பண்ணி அப்புறம் அந்த மாதிரி என்ன நீ துக்கப்படுத்தாதே. எப்படி நீ வரணும்னா, எங்க இருக்கான், தூணில் இருக்கானா, இங்க இருக்கானா என்று கேட்ட உடனே அடுத்த கிழமை அதுக்குள்ளுக்குள்ள பூந்துட்டான், அடுத்த கிழமே உள்ளுக்குள்ள பூந்து அவனே தட்ட அவனே தட்டினான். உடனே உள்ளுக்குள்ள இருந்து நிருசிம்மாவதாரம் எப்படி வந்து அவனை பிரக்ராதனை ரட்சித்தது போல, பிரக்ராதனை ரட்சிப்பதுதான் முக்கியம், முக்கியம்.
அவனை இரண்யனை அழித்ததுன்னு அது ஒரு போற சமயத்துல பண்ணிட்டு போன காரியம் அவ்வளவுதான் போற சமயத்துல பண்ணிட்டு போன காரியம் வேற ஒண்ணும் இல்லை முக்கியமானது சாது பரித்ராணம் தான் முக்கியமானது முக்கியமானது சாது பரித்ராணம் அது போல நீ உடனடியாக நிசிம்மாவதாரமாக வந்து எப்படி அங்க கம்பத்திலே தோற்றினாயோ அதுபோல அடியேனுக்கும் தோத்தி அடியேனுக்கு எல்லா விதமான அருளையும் செய்ய வேண்டும் என்று இந்த தசகத்தினாலே ஆழ்வார் பேசுகின்றார் உடனே எம்பெருமான் பார்த்து அப்படியே உன்னுடைய விடாயை தெரிந்து கொண்டேன் உன்னுடைய கட்டத்தை போக்குவதற்கு வந்து முகம் காட்டும்படியான விதத்திலே நான் வருகின்றேன் அதை பார்த்த உடனே கேட்ட உடனே நான் கிருத்த கிருத்திய நானேன் கிருத்த கிருத்தியம் கிருத்தம்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக ஆனேன் அடிமை செய்ய பெற்றேன் வாழ்ந்தேன் அடிமை செய்து வாழ்ந்தேன் சிவகிருஷ்ணவர்களுக்கெல்லாம் நான் உபகாரணாம்படியாக ஆனேன் இவ்வளவு சொல்றார் எவ்வளவு பாருங்க ஆழ்வாருடைய பாவம் பாருங்க நான் கிருத்த கிருத்திய நானேன் அடிமை செய்ய உம்முடைய திருவடி வாரத்திலே அடிமை செய்யப்பட்டேன் அதனாலே வாழ்ச்சியப்பட்டேன் சிவைத்தவர்களுக்கு உபகாரங்களாக ஆனேன் இப்படிப்பட்ட அடியேன் பெரும்படியான பேற்று என்ன பெருமை என்ன பேரு என்ன பேரு என்று தமக்கு பிறந்த அந்த லாபத்தை எல்லாம் தெரிவித்து சந்தோஷப்பட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார் அதிலே பாருங்கோ ஆச்சரியமாக முதல் பாட்டிலே பாருங்கோ அதிலே முதல் பாட்டிலே அதிக ஆசைக்கு தக்கதான லக்ஷ்மியோடு கூடியிருக்கும்படியான தன்மையை பேசுகின்றார் நம்ம அதிகமா ஆசைப்படுறோம்னா என்ன காரணம்னா எவ்வளவு ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டதை பரிபூர்ணமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தாயோடு உறவு இருக்கிற காரணத்தினாலே அவள் நமக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பள் அந்த தைரியத்திலே முதல் பாசுரத்தினாலே பிராட்டியோடு கூடியிருக்கும் தன்மையை பேசினார் இரண்டாம் பாட்டிலே அப்படி பேராசை படுகைக்கு அவன் இலக்கானான் பிராட்டி சொன்னபடி அதை கேட்டு பண்ணறேன்னு ஒத்துன்ற தன்மையும் அப்படி என்ன இவளுக்கு தேவை பொன் வேணுமா மணி வேணுமா முத்து வேணுமா நவரத்னங்கள் வேணுமா இல்ல மாட மாளிகைகளும் வேற ஏதாவது வேணுமான்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை என்ன சொல்றார் மூன்றாவது பட்டினாலே அம்மா எங்களுக்கு இந்த சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போற நஸ்வரமான சொத்துக்கள் தேவையில்லை எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியான கைக்கரிய சாம்ராஜ்யத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அததான் அடியார்களை காக்க வேணும்னு மூன்றாவது பாட்டிலே சொல்லி அடியார்களை எவ்வாறு காக்கணும்னா கைக்கரியத்தை கொடுத்து காக்க வேணும் என்று நான்காவது பாட்டிலே சொல்லி அப்படி கைக்கரியம் மட்டத்துக்கு வேற எங்கேயாவது பண்ணலாமேண்ணா நாங்க வேற இடத்துல பண்ண முடியுமா நீதான காரணன் காரணன் நீ கத்தவை நீ கற்பவை நீ நற்கினி செய் நாரணன் நீ நன்கறிந்தேன் என்று தெரிவிக்கிறவர்கள் திருமச்சி ஆழ்வார் ஆகையினாலே காரணன் என ஆரம்பிச்சார் யாரை தியானிக்கணும்னு ஆரம்பிச்சார் யாரை தியானிக்கணும் கஷ்டத்யேயா என்று கேட்டவுடனே என்ன பதில் சொன்னார் காரணன் துத்யேயா காரணனானவை நாம் உபாசிக்க வேணும் தியானிக்க வேணும் அப்பொழுது காரணன் யார் லோகத்துக்கெல்லாம் காரணன்னா முழுமுதற் காரணன்னா அவன் எம்பெருமான் அஞ்சாவது பாட்டிலே காரணமாயிருக்கக்கூடிய தன்மையும் அவனுடைய அந்த காரணனான எம்பெருமானுடைய குணத்தோடு கூடினவன் ஒரு குணம் இல்லாம படுத்தோன்னா குணத்தோடு கூடின தன்மையும் ஐந்தாம் பாட்டிலே பேசி ஆறாவது பாட்டிலே அவன் பரமபதத்திலே விளங்கும்படியான தன்மை
விதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஏழாம்பாட்டிலே மனதுக்கு பிடித்த சிறப்பை எல்லாவற்றையும் சொல்லி எட்டாவது பாட்டிலே எம்பெருமான் எல்லா விதமான பொருள்களிலும் உட்புகுந்திருக்கும்படியான தன்மையை பேசி ஒன்பதாம் பாட்டிலே குற்றேவலுக்கு விஷயமான தன்மை, குற்றேவல் நீ எங்களை குற்றேவல் கொள்ள வேணும், ஏவித்து கைங்கரியம் கொள்ள வேணும் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கைங்கரிய சாம்ராஜ்யத்தை ஏவித்து செய்ய வேணும் என்று சொல்லி பத்தாவது பாட்டிலே உமக்கும் எமக்கும் உண்டான உறவு ஒரு காரணத்தினாலே ஏற்பட்ட உறவல்லு, இயற்கையான உறவு என்பதையும் சொல்லி மேலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்காக தம்முடைய கரணங்களோடு பேதமில்லாமல் ஆசிரித்து ஆழ்வாருடைய துக்கம் தீரும்படி முகத்தை காட்டினான் எம்பெருமான். அத்தை அனுபவித்து மகிழ்ச்சி அடைந்தவராய் அடியார்களுக்கு அனுபவிக்கத்தக்கதான திருவாய்மொழியை எம்பெருமான் திருவடிகளிலே பாடி உய்விக்க பெற்றேன் என்று இந்த தசகத்தை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார் ஆழ்வார். அப்ப பரம சந்தோஷப்படும்படியான தசகம் பாருங்க. இன்றைய தினம் ஜீயர் சுவாமி துவாரகார தேசத்திலே துவாரகா புரியில எம்பெருமானார் பிரதிஷ்ட பண்ணறார். அத்தை சேவித்து நேர போனவா நேர சேவிக்கிறா, அடியேன் போல்வர் இங்க இருந்துட்டே இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட அந்த ஒரு பாக்யம் சந்தோஷமான காலம் எப்படி ஆழ்வாருக்கு இந்த மையார் கருங்கண்ணி தசகத்திலே சந்தோஷம் ஏற்பட்டதோ அதுபோல இன்றைய நாளும் நமக்கு மிகுந்த சந்தோஷமான தினம். அந்த தினத்திலே நாம் இந்த தசகத்தினுடைய திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரத்தினுடைய வைபவத்தை இப்பொழுது அனுபவிப்போம். ஆச்சரியமான பாசுரம், அந்த பாசுரத்தையே பாருங்க. மையார்கண் மாமார்பில் மன்னன் திருமாலை கையாழி சங்குடனே காண வெண்ணி மெய்யான காதலுடன் கூப்பிட்டு கண்டு வந்த மாறல் பேர் ஓத உய்யுமே இன்னுயிர் மை ஆர் கண் மான பிராட்டி மையணிந்த கண்களை உடைய பிராட்டி யார், அவர் ஜெயந்து தான் அமரம் அமரகோஷம். அவர் பாரும் ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார். எங்க சுவாமி அடிக்கடி சொல்வார் அமரன் தெரியாதவன் மரம் அப்படின்னு, அமரன் தெரியாதவன் மரம். அப்படி அமரகோஷத்திலே இருக்கக்கூடிய பல பல விஷயங்களை நம்ம ஆச்சாரியாலே கை கொள்ளலாம். அதுல பாருங்க மா லக்ஷ்மி பத்மா லயா பத்மா லக்ஷ்மி பத்மா லயா பத்மா கமலா ஸ்ரீ ஹரி பிரியா இந்திரா லோக மாதா மா ரமா மங்கள தேவதா மா. அதான் அந்த மா என்கிற வடமொழி பதத்தை அப்படியே கை கொள்றார். அதான் அங்கங்கங்க வடமொழியை சேர்த்து சொல்லுவார்கள். அதுதான் இவர்களுக்கு செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அப்படி மையார் மையணிந்த கண்களை உடைய பெரிய பிராட்டியார் மார்பில் மண்ணும் திருமாலை திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணும்படியான பெருமையை பெற்ற அந்த சியப்பதியை எப்படி பார்க்கணும், கழியாழி சங்குடனே காணவெண்ணி. இந்த திருக்கைகளிலே திருவாழி திருச்சங்குகளோடு சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆழ்வார் என்ன பண்ணார், மெய்யான காதலுடன் கூப்பிட்டு மெய்யான காதல் மெய்யான காதல். நமது நாம பண்றதெல்லாம் பொய்யான காதல், நாமெல்லாம் பண்றது இருக்கு பாருங்க
இது மெய்யான காதல் அன்று, இது பொய்யான காதல். பொய்யான காதல் காரியம் ஆற வரைக்கும் ஒரு விதம், காரியம் ஆயிடுச்சுன்னா ஒரு விதம். இது நம்முடைய விதம், நம்முடைய வழக்கம். காரியம் ஆற வரைக்கும் காலை பிடிப்பான், காரியம் ஆயிடுச்சுன்னா கழுத்தை பிடிப்பான். இதுதான் லோகத்தாருடைய இயல்பு. அந்த மாதிரி இல்லை, மெய்யான காதல், மெய்யான காதல், உண்மையான காதல். அதுல பொய் இல்லை, பொய்யில்லா பொய்களவா. அதனாலதான் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்தி வாழி. பொய்யில்லாத எப்பவும் மெய் தவிர, உண்மையை தவிர மற்றொன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டாவது எதற்காகன்னா, அப்பப்ப மாத்தி மாத்தி சொல்றது பூர்வாவஸ்தை உத்தராவஸ்தை தான் கிடையாது. யாருக்கு மாமுனிகளுக்கு முதல்ல ஒண்ணு சொல்றது அப்புறம் ஒண்ணு சொல்றதுன்றது கிடையாது, அப்படி கிடையாது. எப்பொழுதும் ஒரே விதம்தான். எட்ல எப்படி ராமோ துர்ணாபி பாஷது, ரெண்டாவது வார்த்தையே கிடையாது ராமபிரானுக்கு என்பது போல, சுவாமி மணவாள மாமுனிகளுக்கும் முதலிலே சொன்ன வார்த்தை ஒன்றும் பின்னாடி சொன்ன வார்த்தை ஒன்றுன்றது கிடையவே கிடையாது. ரெண்டும் ஒரேபடியாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மெய்யான காதலுடன் கூப்பிட்டு உடனே எம்பெருமான் அப்படியே வந்தான், கண்டு அப்படியே உடனே அவளை சேவித்து உகந்தமாறன் பேர் உகந்தமாறன் மகிழ்ச்சி அடைந்த ஆழ்வாருடைய திருநாமங்களை ஓத இன்னுயிர் உயும். இப்படிப்பட்ட விலக்கணமான வஸ்து உஜ்ஜீவிக்கும். ஆக சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்வாருடைய ஒரு திவ்ய திருநாமங்களை நாம் அனுசந்தித்தால் நமக்கு அந்த மையார் கருங்கண்ணி என்கிற தசகத்தினாலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் நமக்கும் ஏற்படும். அதைத்தான் தெரிவிக்கிறார். மையார் கண் மாமார்பில் விலட்சண விக்கிரக யுக்தனாய் காண ஆசைப்பட்டு, விலட்சண விக்கிரக யுக்தன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், விலட்சணமானவன், லட்சணம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் என்று. எப்படி வந்து பிறந்தான் கண்ணன் பெருமான், தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் பிதாம்பரம் கனக சோபிதம் சங்க சக்கரம் எல்லாத்தோடையும் கலந்துதானே வந்தான் அப்படி எம்பெருமான். ஆகையினாலே விலட்சணமான விக்கிரகத்தை உடையவனாய் உடைய அந்த எம்பெருமானைக்காக ஆசைப்பட்டு அதனாலே கூப்பிடுற. அப்பா உன்னை காணணும் காணணும்னு ஆசைப்பட்டு சொன்ன தசகத்தினுடைய பெருமையை இங்கே இந்த பாசுரத்திலே அனுபவித்து சொல்லுகிறார். எவ்வளியா எப்படியான்னா, எம்பெருமான் சௌசீல்ய குணநிதி. அதற்கு காரணம் சௌசீல்ய குணம் ஏற்பட்டதுக்கு காரணம் பிராட்டியோடு நித்திய சம்பந்தம். அது மேல் மேல அதுக்கும் மேலமா மேலாக ரெண்டு திருக்கைகளிலும் தரித்திருக்கும்படியான திருச்சங்கு திருவாழி ஆழ்வார்களை உடையதான எம்பெருமான், அவனை இவர்களோடு சேர்த்து பிராட்டியோடும் திருவாழி திருச்செங்கோடும் சேர்த்து அனுபவிக்க வேணும் என்று தன்னுடைய கரணங்களை மூலமாக விடாய்த்து கூப்பிட, கஜேந்திரனை போலே நீ இருக்கக்கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது, தூணிலே வந்து தோற்றி அந்த பிரகலாதனுக்கு உதவினாற் போலே அடியேனையும் உம்முடைய குணங்களை காட்டு அனுபவிப்பிக்க, அதை அனுபவித்து நான் சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷப்படுற தசந்தான் மையார் கருங்கண்ணி. அந்த மையார் கருங்கண்ணுடைய அர்த்தத்தை தான் மானவாள மாமுனிகள் மையார் கண் மாமார்பில் என்று அருள் செய்கிறார். பாருங்க, மையார் கண் மாமார்பில் மன்னும் திருமாலை என்ன, பிராட்டிக்குண்டான ஒரு அருமையான இது. மையிட்ட கண்ணால் மைய கண்ணால் மலர் மேல் உறைவாள்
உறைவார் பினன் அழுவாரு சொல்றாள் மைய கண்ணாள் மையிட்ட கண்ணை உடையவள். அப்படிப்பட்ட அசிதேக்ஷணையான லக்ஷ்மி வக்கஸ்தலத்திலே நித்தியவாசம் பண்ணும்படியாய். எப்பல இருந்து பண்ணிட்டு இருக்கா? அந்த விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே என்ன உப்புச்சாரையெல்லாம் தேவர்களுக்கு கொடுத்து பெரிய அமிர்தமான பிராட்டியை தான் பெற்றா போலே. பச்சதாம் சர்வ தேவானாம் யயவ் வக்ஷஸ்தலவ் ஹரேஹே என்று ஏறி திருமார்களை குடிகொண்டாளோ இல்லையோ, அப்படி வக்ஷஸ்தலத்திலே நித்தியவாசம் பண்ணும்படியான பெருமை பெற்றவள். அதனாலே எம்பெருமானுக்கு ஏற்பட்ட பெருமை என்னன்னா ஸ்ரீயப்பதி என்கிற பெயர் பெற்றான். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் என அவனுக்கு ஒரு பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நான் எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னா கையாடி சங்குடனே காண வெண்ணி, கையாடி சங்குடனே காண. திருக்கைகளிலே ஆழி சங்கம் ரெண்டோடும் காண வெண்ணி, காண வெண்ணி. பாருங்க இங்கேயே பாசுரத்துல பாருங்க, பார்க்கச்சே ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார். இரண்டாவது பாசுரத்திலே முதல் பாசுரத்துல பாருங்க, மெய்யார் மெய்யா மெய்யார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள் திருமால் மெனில் சேரு திருமாலே வெய்யார் சுடராடி சுரிசங்கமேந்தும் கையா உன்னை காண கருதுமென்னு கண்ணே. அதுதான் மையார் கண் மண்ணும் கண் கையாளி சங்குடனே காணவெண்ணி காண எண்ணி. அதுதான் அந்த காணவெண்ணின்றதுதான் இங்க உன்னை காண எப்படி இருக்கணும், சுயப்பதித்துவத்தோடு இருக்கணும், சங்க சக்கரங்களோடு இருக்கணும். இப்படிப்பட்ட நிலையே நீ சேவை சாதிக்கணும், நாங்கள் அத்தை கண்டு சந்தோஷப்பட வேணும் என்று பிரார்த்தித்தா அதுதான் மையாறு கண் மண்ணும் திருமாலை காண எண்ணி காணவெண்ணி. உடனே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பிரமாணம் எடுக்கிறார். வைதேகீம் லக்ஷ்மணம் ராமம் நேத்ரை அனிமிஷைரிவா, வைதேகி லக்ஷ்மணம் ராமம் நேத்ரைஹி அனிமிஷைரிவா. ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடுறதே இல்லை. அப்படி இருக்கா. அப்புறம் பாருங்க எம்பெருமான் எப்படி இருக்கான் பாருங்க. அந்த யுத்த காலத்துல அவஷ்டப்யதிஷ்டந்தம் ததர்சதனுரூர்ச்சிதம் ராமம் ராமானுஜம் செய்வா. அப்படிதான் அபேட்சிக்கிறது, அப்படிதான் அந்த மாதிரி நீ அந்த மாதிரி இருக்கணும், இப்படி மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிதான் இவர் என்ன வேண்டார். கையாழி சங்குடனே காண வேணும், திருக்கண்களாலே நோக்கணும். அது பார்த்திச்சா நீ ரெண்டு உபய திருக்கைகளிலும் சங்க சக்கரத்தோடு கூட வேணும், கூடி வர வேணும். சரி ராத்திரி உடனே எம்பெருமான் வர்றதுக்கு தயாராயிட்டோம். தயாரான உடனே கூப்பிடுறவர் நன்னா தான் கூப்பிடுறாரா, உண்மையா வரணும்னு கூப்பிடுறாரா, இல்ல வெறுமை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறது. ஒரு பிள்ளையான என்ன பண்ணா, பரீட்சை எழுதுறதுக்கு போறா, ஒன்றும் படிக்கல, நடுவழியில போச்சே ஒரு அனுமார் கோவில். இந்த அனுமார் கோவில்னா நின்றான், அப்பா இந்த பரீட்சை நன்னா எழுதினா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டினான், உறக்க சொல்லிட்டான். 108 தேங்காய் உடைக்கிறேன் அண்ணா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டான், 108 தேங்காய் உடைக்கிறேன்னா. உடனே பக்கத்துல அவன் அழைச்சின்னு போற தகப்பன, அட படுபாவி, ஒரு தேங்காய் 30 ரூபாய் விற்கிறது, 30 ரூபாய் கணக்குக்கு 108 என்ன ஆச்சு, எங்க போவேன் நான், அட போயா.
நாம் எழுதி மார்க் வாங்கி பாஸ் ஆனா தானே அது ஒரு ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சேன்னா அது அது ஃப்ளூக் மாதிரி இதுவும் ஃப்ளூக் எப்படி எப்படின்னா இப்படி இப்படி இந்த உள்ள உள்ளா காட்டி உள்ளலாம் காட்டின்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி அதெல்லாம் அப்படிதான் பார்த்தார் அவர் பார்த்தார் ஓஹோ நீ எனக்கு நாக்க காட்டுறியா நான் உனக்கு காட்டுறேன் பார் உனக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதமாக இல்லாமல் இவர் எப்படி கூப்பிடுகிறார் ஏமாத்துற விதத்துல கூப்பிடுறாரா இல்ல 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 மெய்யான காதலுடல் கூப்பிட்டு இவையான காதல் யதாவத்தான பிரேமத்தோட கூப்பிட்டு அதை பார்த்த உடனே பரமசந்தோஷம் அடடா ஆழ்வார் கூப்பிடுற விதமும் மிக அழகாக இருக்கிறது மனசோடு பொருந்தியமை தெரிகிறது உள்ள ஒன்றும் வெளியில ஒன்றும் செய்யற செயல்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் மனசேகம் வஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனம் என்கிற கிரமத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய கூப்பிடுதலை கண்டு என்ன பண்றார் அப்பா கண்ணே உன்னை காண கருதி என்னெஞ்சமெண்ணே கொண்ட சிந்தையதாய் நின்றியம்பும் விண்ணோர் முனிவர் கண்ணும் காண்பரியாயை நன்னாதொழியேன் என்று நான் அழைப்பன் நன்னாதொழியேன் என்று நன்னாது ஒழியேன் உன்னை விடமாட்டேன் நன்னாது உன்னை நன்னாமல் ஒழிய மாட்டேன் விடமாட்டேன் அதற்காகத்தான் நான் அழைப்பனே அடுத்தது பாருங்க இன்னொன்று சொல்றார் உகந்தே உன்னை உள்ளுமென் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அடங்க இளங்கொண்டவமலா மிகுந்தானவன் மார்பகலம் இருகூறாய் பேந்தாய் நரசிங்கமதாய உருவே மூணாவது பாட்டில் சொல்லச்ச ஆனில காய்த்தாய் பிழைக்கின்ற தருவன் பேதுருவனே அத்தனை பேரையும் அந்த கோவர்தன பர்வத்தத்தை எடுத்து மழை கண்ணு குன்னம் எடுத்து ஆனிரகாத்தாய் பிழைக்கின்றதருளென்று பேதுருவனே அடுத்தது உருவது திவன் உனக்காட்பட்டு பேதையன் நெஞ்சம் மறுகள் செய்யும் வானவர் தானவர் கண்ணும் அறியாவ அறிவதறிய அறியாயவம்மானேப்பா உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு ஆட்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை பண்றேன் அப்படி அஞ்சாவது பாட்டிலே அரியாயவம்மானை அமரர் பிரானை பிரமனை முன் படைத்தானை கரியான் கடல் காண கருதும் கருத்தே கருத்தே உன்னை காண கருதி உகந்தே உன்னை உள்ளுமென் உள்ளத்து அகந்தான் அகந்தான வந்தே இடம் கொண்டவமலா மிகுந்தானவன் மார்பகலம் இருகூரா நகந்தாய் நரசிங்க மதாய உருவே அப்படி நீ தூணிலே வந்து தோற்றி பிரக்காதனுடைய ஆர்த்தியை தீர்த்தா போலே அடியனுடைய ஆழ்வாராகிற அடியனுடைய ஆர்த்தி தீர்ந்தபடியை அனுசந்தித்து பா என்ன நீ வந்து காப்பாத்தினாயே காப்பாத்தினாயே உகந்தேன் உன்னை உள்ளும் என்று உள்ளத்து அகம்பால் அகந்தான அகந்தானம் அந்த இடம் இந்த உள்ளுக்குள்ள வந்து பூந்துண்டா உள்ளுக்குள்ள மிகுந்தானவன் மார்பகலம் ரெண்டா பிழந்தான் நகத்தாய் நரசிங்கமதாய உருவே அப்படி அந்த நரசிம்மனுக்கு தோற்றி எப்படி அருள் செய்தாயோ அதுபோல என்னுடைய துக்கத்தையும் போர்த்தி என்னுடைய ஆர்த்தியும் தீர்த்த அந்த பெருமை என்ன பெருமை என்ன பெருமை என்ன பெருமை என்று கொண்டாடுகிறார் அடுத்தது உருவாகிய ஆறு சமயங்கட்கெல்லாம் பொருவாகி நின்றான் அவன் எல்லா பொருட்கும் அருவாகிய ஆதியை தேவர்கட்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேன தேவர்கட்கெல்லாம் கருவாகிய கண்ணன்
பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் காரணபூதனாயுள்ளவனை யாரவன்? கண்ணனை. கண்ணனை காரியங்களே ஒன்றுக்குத்தான் காரியமானவனை. காரியங்களிலே ஒன்று அந்த கதக்கு காரியமானவனை. அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான்? கண்டுகொண்டேன் கண்ணனை கண்டுகொண்டேனே. தேவர்களுக்கெல்லாம் கருவாகிய கண்ணனை அவன் எப்படி கண்டுகொண்ட? அவதாரத்துக்கு பிற்பாடராயிருக்க கண்டுகொண்டேன்னு சொல்றாரே. எப்படின்னா பிரேமார்ச்சிதர்கள் என்னும் எவ்வளவும் காணலாம், அவதார சமகாலத்திலும் காண முன்னாது சிசுபாலாதிகளுக்கு பாக்கிய சமயங்களால் அவிசால்வனாய் சர்வாந்தராத்மாவாய் கொண்டு சர்வரையும் தாவாய் பிரம்மாதிகளுக்கும் உற்பாதகனாயிருந்து வைத்து ஆஸ்திர சுலபனானவனை காணப்பெற்றேன் என்கிறார். இந்த இடத்துல நம்மளுடைய வியாக்கியானம் இப்படியே இருக்கு. அவதாரங்களுக்கு பிற்பாடராயிருக்கும்படியான நாம் அவனை கண்டுகொண்டேன்னு சொல்ல முடியுமா? கண்டுகொண்டேன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றாருன்னா, பிரேமார்ச்சிதர்களாக இருந்தாலும் எப்பொழுது வேணும்னாலும் பார்க்கணும். பிரேமத்தோடு கூடினவனாக இருந்தால் நாம எப்ப வேணும் பார்க்கலாம். அவதார சமாப்தி அவதார சமகாலத்திலும் காண ஒண்ணாமல் சில பேர் இருந்தா சிசுபாலாதிகள்லாம் இருந்தாலே அவளுக்கெல்லாம் எம்பெருமான் பரிபூர்ணமாக சேவை சாத்தியம்னா இல்லை. பாக்கிய சமயங்கள் இதர சமயங்கள் இருக்கு பாருங்க, அருவாகிய ஆறு சமயங்களுக்கெல்லாம் ஆறு சமயங்களுக்கெல்லாம் புருவாகி நின்றான். அப்படி அந்த பாக்கிய சமயங்களாலே அவிசாலியனாய் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லாருக்கும் சர்வாந்தாத்மாக்களுக்கும் நியந்தாவாய் பிரம்மாதிகளுக்கு உற்பத்திகனாய் இருக்கிற ஆற்றத சுலபனானவனை காணப்பெற்றேன். என்ன காரணம்னா மனசுத்தியினாலே காணப்பட்டேன். மனசுதான் காரணம். அதான் பார்த்தேன், நரசிம்மாவதாரத்தை பார்த்தேன், கோவர்த்தன கிரி பர்வதத்தை வைத்து ஆயர்களை காத்ததை பார்த்தேன் என்று தெரிவிக்கிறார். அடுத்து பாரு, கண்டுகொண்டு சரி பார்த்தியா எப்படி? என் கண்ணினை ஆரக்களித்து, என் கண்ணினை நான் அழைப்பேன்னு சொன்னவண்ணே உடனே ஓடி வந்தான். விடாயெல்லாம் காணப்பேன் கண்ணினை கண்டுகொண்டு என் கண்ணினையான கரு கண்ணனை ஆற கண்ணினை ஆற அண்ணா நம்பா தன்னிலே இருக்கக்கூடிய விடாய்த்தல் மொத்தம் போகும்படியாக, மொத்த விடாய் மொத்த துக்கமும் போகும்படியாக அப்படி நன்றாக வயிறார உண்டு என்னுமா போலே பூர்த்தியா வயிறார உண்டு மாதிரி பண்ணால பூர்த்தியா பண்ணு அண்ணா சேவித்து கண்டு கொண்டு நண்டன் கண்ணை அறக்கழித்து எனக்கு இதுவரைக்கும் இருக்கிற வினைகள் பண்டை வினையாயின பத்தோடறுத்து கண்ணனை கண்டுகொண்டே கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேன் கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டு கரு எல்லாருக்கும் முக்கிய பூதனான கருணை முக்கியம். கரு உற்பத்தின்ற அளவிலும் அந்த கரு உற்பத்தின்றதுதான் முக்கியம். அது ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறப்பதுன்றது நிச்சயம். அந்த மாதிரி எல்லாருக்கும் மூலபூதனானவனான அவனை கண்ணனை கண்டுகொண்டேன். அந்த கண்ணனை கண்டு கண்ணினை அறக்களித்து அண்ண கண் பூர்த்தியா சந்தோஷமா இத்தனை நாள் பார்க்காத குறையெல்லாம் தீரும்படியாக பரிபூர்ணமாக பார்த்தேன், நன்றாக அனுபவித்தேன். வாராய் கண் பண்ணனாளாலே என்கிற தசகத்திலே என் தாவரக்கங்களால் நோக்காய் நோக்காய் நோக்காயின்னு கூப்பிட்டாரே, அதற்கு ஏற்ப எம்பெருமான் கடாட்சிக்க சங்கச்சக்கரங்களோடும் பிராட்டியோடும் ஆழ்வாரை கடாட்சிக்க அதனாலே பரிபூர்ணமான சந்தோஷத்தடை ஆழ்வார் என்ன சொல்றார் பாருங்க,
அவனை அன்றாக பண்ணினையார கழித்து பண்டை வினையாயின பத்தோடறுத்து பண்டை வினை எத்தனை காலமா இருக்குன்னுதே தெரியாது. இத்தனை கர்மங்கள் இத்தனை பிராக்தான கர்மங்களை சவாசனமாக போக்கு மொத்த பாபங்களையும் போக்கினார். போட்டார், போக்கினவுடனே என்னாச்சு, எனக்கு பாக்கியம் கிடைச்சது. என்ன பண்ணேன், தொண்டர் கமுதுன்ன சொல் மாலகள் சொன்னேன், அண்டத்தவரது பெருமான் அடியேன். யா எனக்காகவா சொன்னேன், யா எனக்காக சொல்லலை, எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். நான் சொன்னது யாருக்கு, தொண்டர்க்கு அமுதுண்ண, தொண்டர்க்கு அமுதுண்ண சொல் மாலகள் சொன்னேன். வைட்டவர்களுக்கு உபகாரகம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற்றேன். நானும் உண்டு, என் பரிகரமும் பிழைத்து என் பந்துக்களுக்கும் விருந்திட வல்லேன் அண்ணேன் என்பாரைப் போலே, என்பாரைப் போலே. நம்பிள்ள சொல்றார், நானும் அனுபவிச்சேன், என் பரிகரங்கள் எல்லாம் அனுபவிச்சது, என் பந்துக்கள் எல்லாம் அனுபவித்தார்கள், எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் என்பது போல நான் தொண்டர்க்கு அமிர்தத்தை உண்ண, இந்த திருவாய்மொழி ஆகிற அமுதத்தை உண்ண, இந்த சொல் மாலைகளை சொன்னேன், இந்த சொற்களாலே தொகுக்கப்பட்ட மாலைகளை சொன்னேன். யாருக்கு, அண்டத்தமரர் பெருமான், அண்ட சர்வேஸ்வரனாலே அவனுக்கு சொல்லி அவனை விஷயிக்கிறத நானே விஷயிக்கிறதனா அவனை சொல்லி பெருமை பெற்றேன், பெருமை பெற்றேன் என்றும் சொல்லி ஆழ்வார் என்ன பண்றார், அண்டக்கமரர் பெருமான் அடியேனே அடியான் இவனன் வளல்கான் என காருள் செய்யும் நெடியானை நிறபுகழ் அஞ்சிலை புள்ளின் கொடியானை உண்ணாமல் உலக வளர்ந்த வடியானை அடைந்தடியேன் முய்ந்தவாறே, அடைந்து அடியேன் உய்ந்தவாறு. என்ன ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல தொண்டர்க்கு அமுதுண்ண சொல் மாலைகள் சொன்னேன். கண்டுகொண்டு என்று தொடங்கி அடியேனே என்றும் உலக வளர்ந்த வடியானை அடைந்தடியேன் உலகமளன் அடியான் இவனன் எனக்கார் அருள் செய்யும் நெடியானை. எம்பெருமான் எனக்கு அருள் செய்ததுக்கு காரணம் என்ன, என்ன காரணம், அடியான் இவன், இவன் ஆழ்வார் வேற யாரும் இல்லப்பா, நம்ம அடியவன் பா, நம்ம சேர்ந்தவன், நம்முடைய வஸ்து என்ன, அருள் செய்யும் நெடியான் நெடியானை உயர்ந்தவனை நிறைபுகழ் அஞ்சிரை புள்ளின் கொடியானை, நிறைபுகழ் அஞ்சிரை புள்ளின் கொடியா குன்றாமல் உலகமளந்த வடியானை அடைந்து, உலகமளந்த அடியானை அடைந்து அடியேன் உய்ந்தவாறே, அடைந்து அந்த திருவுலகளந்தரின திருவிக்கிரமாவதாரத்தை அடைந்து நான் உய்வு பெற்றேன், உய்வு பெற்றேன். இப்படி அவர் உய்வு பெற்றத்தை அருமையாக இந்த தசகத்தினாலே விளக்கினார். அப்படி உய்வு பெற்ற ஆழ்வாருடைய மாறன் பேரோத உயுமேயுன்னுயிர், இப்படி சந்தோஷப்பட்ட ஒவ்வொரு பாசுரத்தினாலும் இந்த தசகத்திலே சொன்ன ஒவ்வொரு பாசுரத்தினாலும் பாருங்க கீழே என்னன்னு சொல்லிட்டு வரார். ஒவ்வொன்றத்தையும் அவர் பார்க்க புகுந்தார். உன்னை பார்க்கணும், சிவபதியோடும் சங்கசக்கரங்களோடும் பார்க்கணும், நன்னாதொடியன் என்று நான் அழைக்கிறேன் வரணும், தேவர்களுக்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேன், அண்ட தமரர் பெருமான் அடியவன், அப்படிப்பட்ட உலகமளந்த அடியவன், இப்படி எல்லாவற்றையும் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிற ஆழ்வார் மாறன் பேரோத உயுமே, மாறன் பேரை யார் யார் சொல்லுகின்றார்களோ, இப்படி பகவத் விஷய பக்தியுடைய ஆழ்வார்
திருநாமத்தை அனுசந்தித்தால் நாம் எல்லோரும் உஜ்ஜீவிப்போம். யாரு எந்தது? நித்தியமான விலட்சணமான ஆத்ம வஸ்து. எது உஜ்ஜீவிக்கும்? இந்த ஆத்ம வஸ்துவானது உஜ்ஜீவிக்கும். ஆழ்வார் மையாறு கருங்கண்ணி என்கிற தசகத்தாலே எவ்வாறெல்லாம் சந்தோஷப்பட்டாரோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை எல்லாம் எல்லாம் நாம் அவர் அனுபவித்த கிரமத்திலே அனுபவித்தால் ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே ஆழ்வாருடைய பெயரை சொல்லுவதனாலே நமக்கு விலட்சணமான ஆத்ம வஸ்து உஜ்ஜீவிக்கும்படியான பாக்கியத்தை பெறும். இதுதான் நமக்கு தேவை. இந்த ஆத்ம வஸ்துக்கு தேவையானது என்ன? ஆழ்வார் திருநாமத்தை சொல்லி. அதனாலே ஆழ்வார் திருநாமத்தை சொல்லுவதனாலே ஆழ்வார் பெற்ற மையார் கருங்கண்ணி தசகத்திலே பெற்ற பெயற்றை நாமும் பெறலாம். அதை பெரும்படியான பாக்கியத்தை எல்லோரும் பெறுவீர்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே நாம் அவருடைய திருநாமத்தை சொல்லுவதனாலே நாம் எல்லாவிதமான பெயற்றையும் பெரும்படியான பாக்கியத்தை பெறலாம் என்பதுதான் இந்த தசகத்துக்குண்டான தனிச்சிறப்பு. ஆக சந்தோஷத்தோடு இத்தசகத்திலே எம்பெருமான பற்றினார் எம்பெருமான் காண கிடைத்து அந்த பாவத்தை பரிபூர்த்தியாக அனுபவித்து எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு அனுபவித்த ஆழ்வாருடைய நாமத்தை சொல்லி நாமும் பெருமை பெறுவோமாக. நம்மாழ்வாறு திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்களம் மங்களங்குருவரியாய மங்களம் குண சிந்தவே வாதிபீதி கராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஸ்ரீமதே சௌமிய ஜாமாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரிய வரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் லோகாசமஸ்தாஹ சுகினோ பவந்து தள நல்ல இன்பம் தலைப்பெய்தி எங்கும் தழைக்கவே.